வாங்க 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 செல்லங்களா, கண்மணிகள் அன்புக்குரிய மகள்மார்களே, மகன்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரி எல்லாரும் சேமமாக சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அது சீக்கிரமாக மத்திய வானத்தில் வரப்போகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வருவார். உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். என்ன வானந்தி ஐயா, என்ன உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம வீட்டு பக்கமே அழகானோ? ஆமா ஐயா, நான் வந்து பார்த்துட்டு தான் போறேன் ஐயா. இன்னைக்கு வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவார்னு வீடு எப்போ பார்த்தாலும் பூட்டி கிடக்கு, பூட்டி இருக்கிறாங்க. இப்போ நீங்க கரெக்டாக தான் வந்திருக்கீங்க. ஆமா ஐயா, நம்ம தான் வீட்டை பூட்டி போட்டுட்டு ஆள் போயாச்சு. நான் ஒன்று கேள்வி கேட்கலாம் ஐயா, எடுத்தோன்னு கேட்க எல்லாம் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க எப்போ 2-3 மாசம் இருந்துச்சு ஊருக்கு போயிட்டு வந்து, எப்படி இருக்கீங்க, நல்லா ஆரோக்கியமா இருக்கா? பார்த்த அப்படி தெரியுது, அதான் பிரச்சனையா இருக்கு. என்ன பார்த்த தெரியலையா? இல்லையா, பார்க்கும்போது அந்த கணிப்பு தெரிய மாட்டேது. ஏன்னா நல்லா இருக்கும் போது தான் தெரியுது, மேபி அது எப்படி இருந்தது பயணங்கள்லாம். எப்படி நாங்கள் இங்கேருந்து லோக்கல் ட்ரிப் போயிட்டு வரதுக்கே ஒரு மாதிரி நொந்து நூடுல்ஸ் ஆன மாதிரி ஆகிடுது. ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் சுற்றி சுற்றி வரீங்க, ஆனால் ஃபேஸில் இருந்து அந்த களைப்புலாம் தெரியல, அது எப்படி, அதை ரீசன் வச்சுருக்கீங்களா? கனத்துக்குரிய தேவ மனிதர் பாஸ்டர் ராஜன் இருக்கிறார்ல. ஆமாம்யா, அவர் அடிக்கடி எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தையா? ஐயா உடம்பை பார்த்துங்க, உடம்பை பார்த்துங்க. நான் சொல்லுவேன், பார்த்துக்கிறேன், அது காணா போனால் தானே பார்த்துக்கலாம், இருக்குது இங்கேயும் காணா போட மாட்டுதே, அல்லது கெட்டும் போக மாட்டுது, கெட்டும் போக மாட்டுது, காணாமல் போக மாட்டுது, அது என்ன செய்யறது கட்ட என்ன? ஆமாம், ஆனால் அது தெய்வ கிருபையால். நீ என்ன விடு தம்பி, சரியா? அதாவது நம்ம இப்போது நம்ம எல்லாரும் எல்லாரோன்னா இப்போது இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் அவங்க எல்லாரும் நிறைய பேர் நாங்கள் பிஸி பிஸி பிஸின்னு சொல்கிறாங்க. ஆமாம்யா, பல பேர் வந்து ஓய்வில்லாமல் ஊழியம் செய்கிறாங்க. ஆமாம்யா, டெய்லி ஏதோ ஒரு மீட்டிங்கு அந்த மாதிரி நிறைய உண்மையான உத்தம ஊழியர்கள் இருக்காங்க. டெய்லி சபை ஊழியம், சபை பாஸ்டர்கள், ஆமாம், 7 நாளும் ஓய்வில்லாமல் மீட்டிங்ஸ் நடத்துகிறாங்க. ஆமாம்யா, அவங்கள விட நான் என்னப்பா செஞ்சிட்டேன், இது நம்பர் ஒன். சரியா? நம்பர் டூ, நீங்கள் இப்போ பேசும்போது தான் எனக்கு தோணுச்சு. என்னையா? அதுக்கு முன்பு தான் எனக்கு தோணலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய காலம் வந்து 3.5 வருஷம். ஆமாம்யா, இந்த 3 வருஷத்தில் ஓய்வு இல்லாமல் தான் நான் ஊழியம் செஞ்சார். ஆமாம். ஆனால் சரி, இப்போ நம்ம இப்போ சற்று முன்பு சொன்னல, நம்மளும் ஓய்வு இல்லாமல் ஊழியம் செஞ்சனே. ஆமாம், அதுக்கும் இதுக்கும் சமம்னு ஒரு வகையில் வந்தால் கூட இன்னொரு பாயிண்ட்டில் அவர் ஜெயிச்சிட்டார். எப்படியா? இதில்னா நம்ம வந்து டெய்லி ஊழியத்துக்கு போனாலும் இரவுல நல்லா படுத்து தூங்குறோம்ல. ஆமாம், நல்லா ஓய்வு எடுக்கிறோம்ல. ஆனால் அவர் ஐயா என்ன செஞ்சார்? இரவு முழுக்க ஜெபம் பண்ணார். எனக்கு அதில் ஒரு வாசி ரொம்ப சங்கடமாக இருக்கும், அந்த நேரத்தில் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிற ஒரு காரியம் ஒன்று இருக்கியா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கப்பல் பின்னணி, அந்த படகு பின்னணியத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலையும் போதுகிறேன், மடிந்து போகிற மாதிரி கவலை இல்லையா? அது அந்த கொஞ்சம் அந்த நேரத்தில் இவங்களுடைய சுயநலம் தான் நாங்கள் வருது, நாங்கள் செத்து போகிறோம், ஐயோ போதுகிறேன், கப்பல் கவலை போகிறது, ஏதாவது செய்யுங்க அப்படி சொல்லியிருந்தா கூட விட்டு பரவாயில்ல. நாங்கள் சாவது உனக்கு பிரியம் இல்லையா, மனம் இல்லையா? அப்போ பாரு, அந்த நேரத்தில் கூட இவர் செத்தா பரவாயில்ல, அவர் தூங்கிட்டு இருக்காரு, அவர் தானே ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆகும், இவ்வளோ முழிச்சிருங்க, கொஞ்சம் நீச்சல் அடிச்சு ஏதாவது கொஞ்சம் தப்பிக்க. கரெக்டு, இதான் சுயநலம் தம்பி. இந்த நேரத்தில் தூங்க மனுஷகுமாரன் தலைசாய்க்க இடம் இல்லை, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழி உண்டு, அவருக்கு ஒரு இடம் கூட இல்லை. அவரு அப்படி சொன்னதுக்கு என்ன காரணம்னா, என்ன காரணம், அலைஞ்சி அலைஞ்சி ஒழிஞ்சிடுறார். ஏன்னா அவருக்கு ஒன்று வந்து அவர் வந்தது ஷார்ட் டைம்னு தெரியும். ஆமாம், ஷார்ட் டைம், இந்த குறுகிய காலத்தில் எவ்வளோ சீக்கிரம் இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியுமோ அதை செஞ்சிடணும். அதே மாதிரி இப்போது இந்த வருஷத்தில் நான் வந்து அதிகப்படியாக இப்போ ஒரு சுற்று இவங்களை எல்லாரையும் ஒரு சிலர் வந்து அண்ணாதிகளும் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், திருச்சி பட்டணத்துக்கு போயிருந்தோம் இல்லையா, அவங்க ஒரு ஃபேமிலி பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணுறாங்க ஐயா, ஒன்றுமே இல்லை, நெஞ்சில் இல்லை, எப்போ பார்த்தாலும் டெய்லி வந்து உட்காந்துட்டே இருப்போம், பார்த்தா பழசு போடுவாங்க, எங்களை பார்க்கும்போது ஐயா ஃபேஸை பார்க்க முடியலையே, எங்கே இருக்காரோ எப்படி இருக்காரோன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருக்குது, ஒரு ஃபேமிலி வந்து ஒரு நபர் பிரிஞ்சு போன மாதிரியே இருக்குது அப்படிலாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஐயா. அதெல்லாம் உண்மையான அன்பு பேருக்கு இருக்கிறது.
அது என்ன தெரியுமா, கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக இந்த ஏஞ்சல் டிவி வேலையிலேயே அதிகமாக கவனத்தை செலுத்துறதுனால என்னுடைய மற்ற வெளி ஊழியங்கள் எதுவுமே நான் சரியாக கவனிக்க முடியாமல் போய்விட்டேன். ஆரம்ப துவக்கத்திலேயே, அதாவது 1983 அந்த துவக்கத்தில் கர்த்தரை நீ அழைத்த போது அப்போ சொன்ன பார்த்தேன்னா, தேசங்களுக்கு நீ தீர்க்கதரிசி. சரியா? அப்போது 83 அப்போல்லாம் நம்ம வந்து ஒரு சின்ன கிணத்து தவளை மாதிரி சின்ன கிராம ஊழியம் தான் பாளையங்கோட்டை. அங்கே தான் நம்ம ஊழியம் ஆரம்பித்ததெல்லாம் பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, தூத்துக்குடி, இந்த ஏரியாவை சுற்றி தான் ஒரு கிணத்து தவளை மாதிரி வந்துக்கிட்டே சுற்றிட்டு இருந்தமே ஒழிய பெருசாக எதுவும் சாதிச்சது கிடையாது. அந்த டைம்ல தேசங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆமாம் சொல்லியிருக்காங்க ஆண்டவர். அப்போவே சரியா, யூ ஆர் அ ப்ராஃபட் டு த நேஷன்ஸ், தேசங்க. நம்ம ஒரு நம்ம வந்து நம்ம சொந்த தேசத்தில் கூட முழுசாக போனது கிடையாது. இல்லை, ஒரு சின்ன கிராமம், அங்கே தான் ஒரு சின்ன கிராமத்தில் சின்ன பகுதியில் ஓழிய எல்லை இருக்குது. கரெக்ட். அதுவும் என்னென்னா ஹவுஸ் மீட்டிங் தான், சின்ன சின்ன கூடுகை. ஆமாம், பத்திரம் திருநெல்வேலியில் அங்கே சாந்தி நகர் இருக்குது, பாளையங்கோட்டையில். ஆமாம்யா, அங்கே சாந்தி நகரில் ஒரு அருமையான டீச்சர் அம்மா, அவங்க கணவர், அவங்க மகள், அவங்க வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் உபவாச பிரார்த்தனை, ஆனால் ஆல் நைட் சர்வீஸ். சரியா? அந்த நாட்களில் தம்பி, தமிழ்நாட்டு ஃபுல்லாக இந்த முழுகிற ஜபங்கள் ரொம்ப அதிகமாக நடக்கும். ஆமாம். என்ன? ஆமாம், இப்போ வந்து உபவாச கூட்டங்கள் அதிகமாக நடக்குது, அப்பவும் இருந்துச்சு. ஆனால் அந்த நாட்களில், அந்த 80ஸில் ஆல் நைட் ப்ரேயர், ஆல் நைட் ப்ரேயர் எல்லா இடத்துலையும் ஆல் நைட் ப்ரேயர் தான் காட்டு தீ மாதிரி நடந்தது. அப்போது அவங்க வீட்டில் வந்து ஃபாஸ்ட் பிரியாணி நடத்துவாங்க, அப்புறம் ஆல் நைட் ஜபம். சரியா? அப்போ அங்கே போவேன். அப்புறம் தூத்துக்குடியில் அங்கே பிரைன் நகர்னு ஒரு இடம் இருக்குது. சரியா? அங்கே ஒரு வீடு, அங்கேயும் இந்த மாதிரி மீட்டிங் நடத்துவாங்க. இப்போ இதை தான் நம்ம அப்படியே சுற்றி வந்தமே ஒழிய. அப்புறம் அங்கே ஒரு சின்ன சிஎஸ்ஐ ஆலயங்கள் குக் கிராமத்தில். சரியா? அங்கே பாப்பாக்குடி இருக்குது, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். திருநெல்வேலி இருக்க பாப்பாக்குடி, அங்கே இருக்கிற சிஎஸ்ஐ ஆலயங்கள், அங்கெல்லாம் போய் அங்கே தான் நம்முடைய ஊழியம் எல்லைகள்லாம் இருந்தது. சரியா? அதை தாண்டி பெரிய பட்டணங்கள் எதுவும் கிடையாது. பெரிய பட்டணமாக சென்னைக்கு வந்தால் கூட அது ஒரு சின்ன கிராமம். சின்ன கிராமத்தில் ஐபிசி சபை, சுயாதீன பெந்தகோச சபை, அதிகப்படியான சிஎஸ்ஐ சபைகள். சரியா? இப்படி தான் நம்முடைய ஊழிய எல்லை இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட நாட்கள்லையே, யூ ஆர் அ ப்ராஃபட் டு த நேஷன்ஸ், தேசங்களுக்கு தீர்க்கதரிசி அப்படின்னு கர்த்தர் பேசினார். சரியா? இது என்ன, நமக்கு புரியல என்ன? சரியா? ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு தீர்க்கதரிசனம் வரமா அப்படி இருந்தது கிடையாது. சரியா? வழிபாடுகள் வரும், வியாதிகளை குறித்து, மனுஷருடைய பாவங்களை குறித்து. ஆனால் ஒரு பெரிய அளவில் ஒரு தேசங்களுக்கு ப்ராப் சொல்கிற அளவுக்கு கிடையாது. சரியா? உண்மையை சொல்லணும்ல? சொல்லியிருந்தேன். எல்லாருமா எல்லாட்டி சொல்ல வேண்டியது இல்லை, வாண்ட்டு சொன்னால் போதுமே. கரெக்டா? அது எதுக்கு நியூஸ் பேப்பரில், இந்த சன் நியூஸில், சன் டிவியில் போய் செய்தியை வாசிக்க போகிறாங்க இல்லையா? இப்போ இது சொல்கிறது நிமித்தமா, இப்போ சில நேரங்களில் வந்து ஒன்றுமே இல்லாமல் மேன்மை பாராட்டிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ இடம் இருக்கும் இல்லையா? சரி, இப்போ இது எனக்கு ஒரு பாடமாக இருக்கலாம் இல்லை, மற்றவங்களுக்கு அது மாதிரி இருக்கிற ஊழியர்கள் இருக்கு இல்லை, பிரயோஜனமாக இருக்கு நீங்கள் சொன்னது. சரி, இல்லை இது உண்மை தம்பி. கரெக்டா? திஸ் இஸ் அ ட்ரூத். எஸ், இந்த ட்ரூத்தில் சொல்கிறதுக்கு என்ன வைக்கப்படுறது இருக்குது? ஒன்றும் இல்லையே. கர்த்தர் கொடுத்த கிருபை வந்து ஹீலிங் கிஃப்ட்ஸு. சரியா? வழிபாடு வரங்கள், தரிசனங்கள் பார்ப்பது. சரியா? அது நமக்கு அந்த ஆரம்ப நாட்கள்லேயே அந்த வரங்கள் கர்த்தர் வந்து ஒரு ரொம்ப இயல்பாக பெற்ற ஒரு கிருபை. கண்டிப்பாக, அதுக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டதில்லை. இல்லை, கர்த்தர் வந்து அது வந்து பியூர் கிரேஸ். வேறு என்ன சொல்கிறது? பியூர் கிரேஸ்ன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறது? பிக்சர் சொல்லலாம் பார்த்தேன். இல்லை இல்லை, அது வந்து நல்ல வார்த்தை இல்லை, பியூர் கிரேஸ். அப்புறம் அப்படியே இருந்துட்டு நாட்களில் தான் அப்புறம் அடுத்த தீபத்துக்கு போனது. சரியா? தீபத்துக்கு 86. சரி, தீபத்துக்கு போனதுப்போ கூட யாரும் நம்மளை அழைக்கலை, கர்த்தர் கோன்னு சொன்னார். ஆமாயா, காடு, மலை, மேடு, பள்ளத்தாக்கு, மழையில், பனியில், வெயிலில், குளிரில், பசியில், பட்டினியில் அலைஞ்சி தெரிஞ்சு நம்ம ஊழல் செஞ்சது. ஆமாம், இன்றைக்கி பல பேர் நீ அங்கே போனதே இல்லைன்னு சொல்கிறானுங்க. சரி, அதை விட்டுட்டோம். என்ன, நமக்கு அதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் இருக்குது, ஃபோட்டோவில், வீடியோவில், எல்லா ஆதாரங்களுக்கு. அதெல்லாம் நம்ம வந்து நான்
நான் பலமுறை சொல்லுவேன் அண்ணந்து, நாய் இருக்குல்ல நாய், ஆமாம், அது என்னைக்காவது ஒரு போர்டு மாட்டி, நான் ஒரு நாய் போர்டு மாட்டிருக்குதா? இல்லை, அது குலைச்சாலே அது நாயின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது போர்டு மாட்ட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அது பாட்டு பெசாம வருது, பெசாம போகுது, குலைச்சிட்டு போகுது. ஆ, நாய் இங்கே இருக்குதா, ஜாக்கிரத, நம்ம தான் சொல்லுவோம், அதுக்கு அட்ரஸ் கொடுப்போம். ஆமாம் இல்லையா? அதே மாதிரி நம்ம போய் எதுவுமே விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வாயத்திருந்து பேசினான்னா இவன் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமா ஒரு அப்போஸ்தலன்னா அப்போஸ்தலன் தெரிய போகுது. நிச்சயமா ஒரு தீர்க்கதரிசினா தீர்க்கதரிசின் தெரிய போகுது. ஒரு சுவிசேஷகனா சுவிசேஷன் தெரிய போகுது. ஒரு டீச்சரா அது தெரிய போகுது. அந்த கிஃப்ட் அங்கே இருக்கும். நிச்சயமா இது ஒரு போர்டு மாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, விசிட்டிங் கார்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன, ஸோ அங்கே போனோம். அப்போது யாருக்கும் நம்மளை பற்றி தெரியாது. அது முடிஞ்சு நேபாள், அந்த நாட்களில் தான் இந்த கலிம்பாங் பகுதியில் ஒரு பாஸருடைய நட்பு நமக்கு கிடைச்சது. சரியா, அப்போ அங்கே போனப்போ தான் அடுத்த ஒரு கட்டனுடைய ஊழிய எல்லை கொஞ்சம் விரிவடைகிறது. அடுத்த கட்ட ஊழியம், அடுத்த கட்டம். ஆமாம், சின்ன குக் கிராமத்துலேருந்து அடுத்த கொஞ்சம் பெரிய லெவலில் ஒரு கன்வென்ஷன். சரியா, எல்லா சபைகளும் ஒன்றா இணைஞ்சு செய்கிற மாதிரி அடுத்த ஒரு பெரிய லெவல், பெரிய பெரிய பட்டணங்கள் போக பெரிய பெரிய சபைகள். சரியா, அது அந்த கட்டம். அது பாரு, 86 91 வரைக்கும் அந்த பீரியட், அது ஒரு 5 வருஷம். ஆமாம், அப்புறம் வந்து நம்முடைய எல்லை ஃபுல்லாக தமிழ்நாடு விட்டாச்சு நம்ம. சரி, அங்கேயே எனக்கு கருத்து அங்கே தானே சொன்னார், நேபாளிய என்னுடைய நேபாளிய மனவாட்டியை ஆயத்தப்படுத்துன்னு சொன்னார். ஸோ அங்கே போய் தங்கியாச்சு. சரியா, அப்புறம் 91 தான் கருத்தர் பேசினார், இந்த ஆண்டில் வெளி தேசங்களுக்கு என்னுடைய வாசலை திறப்பேன். சரி அப்படின்னு. அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து அமெரிக்கா 91 இந்த கோன்சோ அம்மையரோட சபை. ஆமாம், கோன்சோ அம்மையோட மீட்டிங். அங்கேருந்து அங்கே போக ஆரம்பித்ததுதான் இப்போ வந்து தேசங்கள் அங்கே ஃபஸ்ட்டு. அங்கே பாரு, தேசங்களுக்கு ப்ராஃபஸி இப்போ சொல்லும் போது என்ன நினைவு வருது சொல்லுங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங் அமெரிக்காவில் அந்த கோன்சோ அம்மையாருடைய கன்வென்ஷனு, அப்போ தான் முதல் முறையாக ஒரு தேசங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். சரியா, அந்த அமெரிக்கா தேசத்தில் என்ன நடக்க போகுது, அதான் நம்ம தரிசனம் பார்க்குற பெரிய தரிசனம். சரியா, அப்போ கர்த்தர் வந்து இது இந்த தேசத்தின் மேலே இது நடக்க போகுது. எந்த வருஷம் நடந்தது? 91. ஆனால் பேசுனது 83 பேசுனது, 84 ஆண்டர் தேசங்களுக்கு. 83 ஓ, 83 பேசுனது. 91 தான் ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்காவில் குறித்து வெளிப்பாடு வந்துச்சு. அப்போவே அந்த மீட்டிங்கில் சொன்னேன். சரியா, இந்த வாலிபர்களுக்கு என்ன நடக்க போகுது, சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன நடக்க போகுது, இந்த தேசம் எப்படி கர்த்தர் இந்த தேசத்தை பார்க்கிறார் என்று. அப்புறம் அங்கேருந்து படிப்படியாக டக் டக் டக்னு இன்டர்நேஷ்னல் தேசங்கள் திறந்தது. இப்போ நம்ம கூப்பிட்றோம்ல, வாங்க வாங்க செல்லாங்களா, அது நம்மளை பார்த்து வாங்க வாங்க செல்லாங்களா, அது நம்மளை அழைச்சது. சரியா, 91 92 அப்போ தான் ஐரோப்பாவுக்கு போனது. சரியா, ஃபுல்லாக ஒரு சுமார் அந்த ஒரு 2 வருஷ பீரியடில் ஒரு 30-35 தேசங்களுடைய வாசல் திறந்துச்சு எல்லாமே. அந்த 2 வருடங்களுக்குள்ள 2 வருடங்களில். சரியா, கட்டந்து நீ போ, அங்கே போ, ஐரோப்பாவுக்கு போ, தூர கிழக்கு நாடுகளுக்கு போ அப்படின்னு கர்த்தர் அனுப்புறாரு. என்ன, இப்போ இதில் ஒரு விஷயம் சொல்லும்போது, தேசங்களுக்கு தீர்க்கதரிசின்னு சொல்லும்போதையா, இந்த அமெரிக்கா பட்டணத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவத்தை நீங்கள் சொன்னீங்க. அப்போ அங்கேருந்து ஒரு நியூஸ் சேனல் உங்களை பேட்டி எடுக்கும் பொழுது அது எப்படி நடக்கும், அது எந்த பில்டிங் தெரியுமா, அது எப்படி கட்டினது தெரியுமா, அது சொல்லும்பொழுது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, கர்த்தர் சொன்னார் நடக்குது நடக்கல பார்த்துக்கலாம். அவ்வளோதான்ப்பா, கடைசியில் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரியாது. இதே மாதிரி தான் அந்த சிங்கப்பூரில் தடவை ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருந்தேன். அப்போ கர்த்தருடைய சத்தம் குரல், இந்த ஆண்டு இந்த தேசத்தில் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது. சரியா, அப்போ கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க பணத்தை அங்கேருந்து எடுக்க சொல்லிடு. சரியா அப்படின்னு சொல்கிறார். நான் அந்த மீட்டிங்கில் சொல்கிறேன், த ஸ்டாக் மார்க்கெட் இஸ் கோயிங் டு கிராஷ் இன் திஸ் இயர். ஓ, இந்த வருடம் குறைய. ஆமாம், அது ஒருத்தரும் நம்பலை. Do you know how strong is our stock market? உங்களுக்கு தெரியுமா எங்கள் பங்கு சந்தை எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குதுன்னு? தெரியுமா, நீ படிச்சிருக்கியா? நான் சொன்னேன், எனக்கு எக்கனாமிக்ஸ் தெரியாது, எனக்கு உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியாது, ஆனால் ஐ நோ த மைண்ட் ஆஃப் காட், தேவனுடைய சிந்தை எனக்கு நல்லா தெரியும். அவர் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். நீ கேட்டால் கேளு, கேட்கலன்னா விட்டுட்டு, அவ்வளோதான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி சடன்னு கிராஷ், ஸ்டாக்னு ஒரு கிராஷ் எதிர்பாராது. நம்ம கர்த்தர் சொன்னது அப்படி நிறைவே. ஆமாம், அவ்வளோதான். கர்த்தர் வந்து அந்த வெளிப்பாடு கொடுத்தது வந்து நம்முடைய பாதுகாப்புக்கு. நிச்சயமா, அற்பார் என்ன சொன்னது, கிறிஸ்தவர்களை அவங்க பணத்தை எடுக்க சொல்லிடு, ஸ்டாக் மார்க்கெட்டில் வைக்க வேண்டாம், எடுக்க சொல்லிடு சொன்னார். யாரும் கேட்கல.
அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்தவ லாயர், சரியா, அவர் தான் ரொம்ப தர்க்கம் பண்ணார் நம்ம கிட்ட. நான் சொன்னேன், தம்பி சொன்னதை நான் சொல்கிறேன்ப்பா, எனக்கு எக்கனாமிக்ஸ் தெரியாது, ஸ்டாக் மார்க்கெட் எனக்கு தெரியாது, உங்களுடைய மார்க்கெட் அனலிஸ்ட் அதுவும் தெரியாது, அவங்களே சொல்கிற கணிப்பை நீ அதை ஏற்றுக்கொள்ள விருப்பப்பட்டா உங்கள் விருப்பம். சரி, அவர் வந்து இல்லை பிரதர், அவங்களா சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கணும்ல, உங்கள் விருப்பம் தம்பி. நூ 150,000 டாலர் அப்போ தான் அவருடைய அந்த புரோக்கர் இருப்பான்ல, ஆமாம், இந்த இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், மிஸ்டர் தோ இப்போ நல்ல சிப்பு வந்திருக்குது ஸ்டாக்கு, இப்போ வாங்கினா நல்ல லாபம்னு. சரி, ஒரு ஒரு வினாடி தன் மனைவியை கூட கேட்காம அவங்களுடைய மொத்த சேமிப்பு அவளையும் எடுத்து ஓகே 150,000 டாலர் அவ்வளோதான், ரெண்டே செகண்ட் ஆனது டம்னு மார்க்கெட் கிராஷ். இவர் வாங்கி 2nd செகண்ட் 150,000 போச்சு மொத்தம். அதுக்கு பிறகு வந்து ஆளுதார் என்ன செய்ய முடியும், கட்டி பிடிச்சு ஆறுதல் படுத்த தான் முடியும், வேலை செய்ய முடியும். ஏசாமி சொல்லும்போது நிறைய இடத்துல ஏன் நல்ல பயங்கரமான ஆழமான தத்துவங்கள் ரகசியங்கள் ஊமைகள்லாம் சொல்லி முடிச்சுட்டு காது லோன் கேட்க கிடணும் அவ்வளோதான் சொல்லிட்டு போயிடும், அது அவ்வளோதான். அப்போ பாரு, ஆண்டருடைய காலத்துல இந்த பிரச்சனை இருந்திருக்கு கரெக்டியா, அவருக்கு தெரியுது இவன் வந்து கேட்குற மாதிரி நடிக்கிறான், கேட்குற மாதிரி நடிக்கிறான், ஆனால் அவனுக்கு அதில் விருப்பம் இல்லை, அவனுக்கு அது நம்பிக்கை இல்லை. என்ன சரி கேட்டா கேளு, கேட்கலன்னு விட்டுரு, காதலும் கேட்கட்டும், இல்லாத விட்டுடு அப்படின்னு. அப்போ 91 அதுலேருந்து தேசங்கள்டைய வாசல்கள்லாம் திறக்கப்பட்டுச்சு. சரியா, அதுக்கு பிறகு தான் இந்த தேசங்களை கொடுத்தான வெளிப்பாடுகள் ஒவ்வொரு தேசத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் அப்போ இல்லை. சரியா, ஒரு 2-3 வெளிப்பாடுகள் வர ஆரம்பிச்சிச்சு. சரியா, அப்புறம் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் எங்கேயே எப்போ வந்துச்சுன்னா 94 டிசம்பர் கீனியா தேசத்தில் எது நடந்துச்சியா, ஆப்பிரிக்காவில். அப்போ நான் கற்று பார்த்து காத்திருக்கும் பொழுது அப்போ தான் டிசம்பர், நான் ஆப்பிரிக்காக்கா ஃபர்ஸ்ட் டைம் போனது வந்து லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரி. சரி, கடைசி அந்த வருடம் இறுதி டிசம்பர் 94 டிசம்பர் 95. சரியா, டிசம்பர் 94 வந்து கீனியாவில் இருந்தேன், 95 ஜனவரி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. சரியா, ஜோஹானஸ்பர்க்ல. அப்போ இந்த 94 வந்து அங்கே கீனியாவில் இருக்கும்போது தான் கற்றுருந்து, இன்றைக்கு உனக்கு ஒரு புதிய வரத்தை நான் தரேன். சரியா, சொல்லிட்டு மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறியக்கூடிய ரகசியங்கள். சரியா, அந்த ரகசியங்களை அறிந்து கொண்டு அதை சொல்லக்கூடிய வரம். சரி, அப்போ அந்த மீட்டிங்கில் கற்று இதை டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொன்னார். இது 94 நடந்தது, 94. சரி, பொது மீட்டிங், ஒரு 3 நீ கூப்பிடு, அவங்களுடைய ரகசியங்களை உனக்கு நான் காட்டுவேன் அப்படின்னு அது நடந்துச்சு. ஓ சரியா, அப்புறம் 95 அந்த அதை ஒட்டி தான் இதுவும் இவ்வளோ இருக்குது, ஜோஹானஸ்பர்க்கில் 2 கூட்டம். சரியா, நான் அன்றைக்கி 1st டே அங்கே போய் அப்படி பிரசங்கத்துக்காக ஆயத்தப்படுத்த அந்த சேரில் உட்காந்து வேதத்தை வாசிச்சிருக்கிறேன், என் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு. சரி, நமக்கு அப்படி இருக்கும்ல, அப்படி திரும்பி பார்க்குறேன், நல்லா 15 உயரத்தில் ஒரு தேவ தூதர். சரியா, நல்லா பெரிய வாட்ட சட்டமான சைஸில் ஒரு உருவின பட்டயத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பெல்ட்டில் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு எழுதியிருக்குது. சரியா, அப்போ சொல்கிறாரு, ஐ எம் த சீஃப் பிரின்ஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா, நான் பிரதான தூதன் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. அப்போ இந்த தேசத்தில் என்ன நடந்தது, சரியா, உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் நாங்கள் சொல்கிறோம், இது வரைக்கும் என்ன நடந்துச்சு, இனிமே என்ன நடக்க போகுது. சரியா, தேசத்துக்கு திருச்சபைக்கு அது இந்த மீட்டிங்கில் நீங்கள் சொல்லுங்க. சரியா, சொல்லிட்டார். ஸோ நமக்கு ஆப்பிரிக்காவை பற்றி என்னப்பா தெரியும், தெரியாது, இந்த முதல் முறையாக போயிருக்கு. நம்ம இந்தியாவை பற்றியே முழுசாக நமக்கு தெரியாதா, கரெக்டியா, என்ன இந்தியா விடு, நம்மளை பற்றி நமக்கு தெரியுதா, அப்போது நம்ம அப்பாவை நல்லா தெரியும் நினைக்கிறோம், ஆனால் அதுவும் போயிடுது, அம்மாவை நல்லா தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம் அதுவும் போயிடுச்சு, கரெக்ட், கூட பிறந்தவங்களே தெரியும்னு நினைக்கிறோம் அதுவும் தப்பாக போயிடுது. ஆமாம் இல்லையா, பாரு சில வீட்டில் போலீஸ்காரன் வந்து அந்த பிள்ளைய பிடிச்சிட்டு வருவான், ஐயோ சாமி என் பிள்ளையா, என் பிள்ளை அப்படி பண்ணாத, என் பிள்ளை அப்படி பண்ணாதேன்னு. கரெக்ட், கரெக்டா. அப்புறம் போலீஸ்கார சொல்லுவாப்பில்ல, உங்கள் பிள்ளை வீட்டில் ஒரு வேஷம், காலேஜில் ஒரு வேஷம், அது உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு தெரியாது,
கூட வீட்லேயே தான் இருக்கும், தெரியாது. அப்போது நம்ம வீட்டாரே நமக்கு தெரியாத பட்சத்தில் தேசங்களை பற்றி நம்ம என்னத்தான் ஆனது கண்டோம். சரி, அந்த மீட்டிங்கில் இன்னைக்கு இரவு கூட்டத்தில் சொன்னேன், சரியா இந்த மாதிரி ஒரு தூதரை பார்த்து அவன் சொன்னான், அதான் 10% கரெக்ட்னு அங்கே இருக்கிற சபை தலைவர்கள்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. சரியா, அதுலேருந்து தான் அந்த ஒவ்வொரு தேசங்கள் போகும்போது அந்த தெய்வ தூதர்கள் அவங்க வந்து அந்த தேசத்தில் என்ன நடக்குது அப்படின்னு அவன் அந்த வெளிப்பாடுகள். சரி, இது என்னன்னா படிப்படியாக அந்த தேசங்களுக்கு தீர்க்கதரிசி என்ற அந்த வரம் அது அப்படியே படிப்படியாக பெருகி கொண்டு வந்துச்சு. சரியா, இப்படி இருக்கையில் இப்போ நம்ம ஏஞ்சல் டிவி ஆரம்பித்தோமா? ஆமாம்யா. சரி, இப்போ வந்து தேசங்கள் தேசங்கள்லாம் ஏன்னா இப்போ இது வந்து ஒரு 24 மணி நேரம் வேலை. ஆமாம்யா. இப்போ பாரு, இப்போ விட்டுட்டு போனேன் நிகழ்ச்சி போயிடுச்சு. ஆமாம். என்ன அதனால தான் இதை நிறுத்தணும்னு நிறுத்த நானும் பார்க்குறேன். கரெக்டா. ஏன்னா அப்போது இப்போ ஃபுல்லாக ஒரு லாஸ்ட்டு 3 இயர்ஸாக நான் எங்கேயுமே அதிகமாக வெளியே போகாமல் அப்படியே இருந்துட்டேன். ஆமாம்யா. இதே கான்செப்ட் பண்ணுவோம், திரும்ப இந்த கிணத்து தவளை மாதிரி இதையே சுற்றி சுற்றி வர மாதிரி உள்ளே உட்காந்தாச்சு. ஆமாம். அப்போ தான் அந்த வருஷ துவக்கத்தில் கர்த்தர் என்கிட்ட பேசினார், நீ வந்து 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்ட, இழந்த நாட்களை இப்போ நீ திரும்ப மீட்கணும். டபுள் ஸ்பீடில் திரும்பி அதை 1 மடங்கு. இந்த 1 வருஷத்தில் நீ இழந்த அந்த 3 வருஷ காரியங்களை வேகமாக ஓடி அதை செய்யணும். சரி, ஓகே, என்னென்ன செய்யணும் சாமி? சரி, அப்போ அதுக்கு ஒரு பிளான் அன்று கொடுத்தாரு. சரியா, அதில் பாதிக்கப்பட்டது இந்த நெஞ்சினில் மற்ற இந்த தொலைக்காட்சி ஊழியங்கள் அது பாதிக்கப்பட்டது. ஆமாம்யா. நான் அதுக்கு பார்த்து தான் யோசிச்சேன், நம்ம வந்து தப்பாக பிளான் போட்டோமே. இப்போ கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்ஸு கண்டினியூஸாக 2 மந்த்ஸ்ன்னு அப்படி போட்ட ஒரு பிளான் தப்பு, இந்த ஸ்கெடியூல் தப்பு, நடுவில் ஒரு பிரேக், ஒரு சின்ன சின்ன பிரேக் விட்டுருக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் பிரேக் விடுற மாதிரி சூழ்நிலையும் இல்லை. இப்போ ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். சொல்லுங்கய்யா. 2011 இதெல்லாம் நம்முடைய கன்ஃபெஷன். சரியா, நான் செய்த சில தவறுகள் வேறு யாரோ எந்த ஊழியரும் செய்யக்கூடாது அப்படின்னு. 2011 துபாயில் ஒரு தீர்க்கதரிசன மாநாட்டை நடத்தணும்னு கர்த்தர் பேசினார். ஆமாம்யா. சரி, ஏன் எதுக்குன்னு தெரியல, அங்கே போகணும், நீங்கள் யாரும் வந்திருந்தீங்களா? ஸோ அங்கே மீட்டிங் நடத்தணும். அந்த மீட்டிங்கில் கர்த்தர் இந்த வளைகுடா நாட்டிலேருந்து ஒரு மிருகம் எழும்ப போகுது அப்படின்னு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. ஆமாம்யா. ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படியும் வெளிப்பாடு கொடுத்தாரு. ஆமாம். 22 ஜாமக்காரர்களை எழுப்பணும். அவங்க வந்து அந்த இடத்த சுற்றி ஒரு பாதுகாப்பு வலை போடணும் அப்படி அந்த வெளிப்பாடு வந்துருச்சு. ஆமாம்யா. சரி, தீர்க்க செய்தி கொடுத்தோம், தீர்க்கசம் சொன்னோம், மீட்டிங் முடிஞ்சது, வந்தோம், மறந்தோம், அவ்வளோதான் முடிஞ்சது. என்ன 11 சந்தித்தோம், பிரிவோம், மறந்தோம், எல்லாத்துலேயும் தோம் வருதா? ஆமாம். எங்கிருந்தோ நேற்று துருண மாலையில் முளைச்ச காலம் மாதிரி ஐசிஎஸ் எழுமனா, ஐசிஎஸ் எழுமனா பிறகு தான் நான் ஒரு நாளே யோசித்தேன், அப்படியே ஜெபம் பண்ணி ஆண்டுகிட்ட கேட்டீங்க, சாமி வளைகுடா நாட்டில் துபாயில் தீர்க்கதரிசன மாநாடு நடத்த சொன்னீங்க, நாங்கள் நடத்தினோம். எகிப்தில் நடத்தினப்போ பொங்கி எலும்புன பிரதர்ஹுட் ப்ராப்ளமு சுக்குன்னு புஸ்வானா மாதிரி அமைஞ்சு போயிடுச்சு. ஆமாம். பெரிய அளவில் இந்த அரப் ஸ்ப்ரிங் அந்த டைமில் வந்துச்சுல, அந்த எந்த ஸ்ப்ரிங்கும் வேலை செய்யலை. ஆமாம். எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஆமாம். ஆனால் இது தீவிரமாக பிடிச்சிருச்சே, வை ஏ அப்படி கேள்வி கேட்டேன். ஏன் நடக்கக்கூடாதுல்ல? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம மீட்டிங் நடத்தணும்ல, எகிப்தில் மீட்டிங் நடத்தணும், ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம். இங்கே நடத்தணும்ல. ஆமாம். அப்போது நான் கேட்டப்ப கர்த்தர் என்ன சொன்னார், ஆமாம் நான் நடத்த சொன்னலை, அங்கே என்ன செய்யணும்னு சொன்னேன், எழுப்பணும் ஜாமக்காரர்கள். ஏன்பா, எனக்கு அப்போ பதில் சொல்ல தெரியல தம்பி. சரியா, என்ன சொல்ல சொன்னீங்க, என்ன செய்ய சொன்னீங்க அப்படி கேட்டேன். போய் அந்த தீர்க்கதரிசன குறிப்புகளை எடுத்துப்பார். சரியா அப்படின்னு ஒரு உணர்வு தோணிச்சு. ஸோ உடனே எடுத்து பார்த்தேன் அந்த சர்மன் நோட்ஸு, நான் எல்லாமே எழுதி வச்சுருப்பேன். பார்த்தா யாரும் நினைக்கிறாங்களோ, துபாய்னு சொன்னா துபாய் நினைக்கிறாங்க. ஓ ரைட் ரைட் ரைட். டு ரேஸ் 22 வாட்ச்மேன் இன் 22 key cities இன் த மிடில் ஈஸ்ட், அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற முக்கியமான நகரங்களில் 22 நகரங்கள் ஜாமக்காரர்களை எழுப்பணும். அது ஒரு திட்டம் இருந்தது. இதை செஞ்சியான்னு கேட்டார்.
நான் தான் ஒரு ஆலோசனை கொடுத்தேனே அதை செஞ்சிங்களா, நீ செய்யாமல் விட்டனால அந்த மிருகம் எழும்பிருச்சு. கரெக்டாக கரெக்டாக சொன்ன, மிருகம் எழும்ப போகுது, அது எழும்புறதுக்கு முன்பதாக இதை செய்யுங்க. அப்போ இதை செஞ்சிருந்தால் அந்த மிருகம் எழும்பிருக்காது. நான் உடனே முகம் குப்புற விழுந்து கண்டுவரே எங்களை மன்னியும் மன்னியும் மன்னியும்னு கேட்டு, சரி இப்போ இனிமே என்ன செய்யறது, சரி மிருகம் எழும்பிருச்சு அது அசுரத்தனம் பெருகாதபடிக்கு இப்போ அதை உடனே செய்யுங்க நிறைவேற்றுங்கன்னு கத்த சொன்னார். சரி, அதனால தான் துபாயில் ஒரு அலைச்சல். ஆமாம், ஒரு அலைச்சல் தான். அதுக்கப்புறம் அந்த பிலிப்பைன்ஸ் தேசத்தில் இருக்கிற பிஷப் டேனியல் பலாய்ஸ் அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா அவர் அங்கே மீட்டிங்ல இருந்தார். எங்கே? துபாய் மீட்டிங் வந்து இருந்தார். ஆமாம், அவங்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது சபைகளுக்குள்ள. இல்லை, இந்த ஜாமக்காரர்களை எழுப்புற பங்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ப்ராஃபட்டிக் மினிஸ்டர் வந்து தீர்க்கதரிசன ஊழியம், அறிவித்தல் பார்த்தல் அறிவித்தல் அப்புறம் கைட் பண்ணுறது. சரி, ஆனால் செயல்படுத்துறது வந்து என்னுடைய வேலை கிடையாது. ஜப ஊழியம் அது வந்து அவங்களுடைய வேலை, அது வந்து அவங்களுடைய அபிஷேகம். இந்த ஜபம் நடத்துறது ஜமக்கிறது நடத்துறதுலாம் அது அவங்களுடைய அபிஷேகம். சரியா? அப்போ அவங்கள அழைத்து உங்கள்கிட்ட சொன்னேன், இப்போ பிஷப் ஐயா நீங்கள தானே துபாயில் இருந்தீங்க. ஆமாம், அது எப்போ? இந்த சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம். சரியா? தாய்லாந்தில் நம்ம கூட்டம் நடக்கும்போது அவரை கூப்பிட்டு சொன்னேன். சரியா? இப்போ இந்த மாதிரி நடந்துருச்சு சொன்ன உடனே அவர் மனசாட்சி அப்படியே ஒரு ஈட்டி வச்சு குத்துன மாதிரி அப்படி ஒரு மன சஞ்சலப்பட்டார். ஐயோ நான் தான், நான் தப்பு பண்ணிட்டேனே, நானும் தவறிட்டேனே, நானும் தவறிட்டேனே, ஒரு பெரிய ஈட்டி ஒரு மனசாட்சியில் குத்துன மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணார். சரியா? ஃபீல் பண்ணிவிட்டு, சரி இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டார். என்ன நான் சொன்னேன், சரி போய் ஜெர்மனி ஆண்டுகிட்ட கேட்போம் பிளான். அவர் என்ன பிளான் கொடுக்குறாரோ அதுபடி இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ அது பிறகு ஆண்ட்ராய்ட் போய் ஜெர்மனி கேட்டப்போ தான் எனக்கு இந்த 22 பட்டணங்கள்லாம் அது எங்கே இருக்குது, என்ன பட்டணங்கள், அந்த பேர்கள் வந்துருச்சு. சரியா? 22 பட்டணங்கள். அது பிறகு அவட்ட சொன்னேன், ஓகே பிஷப் ஐயா இப்போ 22 பட்டணங்கள், இப்போ உங்களுக்கு தான் இதோடைய மெயின் அழைப்பு. சரியா? நான் வந்து ஒரு நண்பனை போல வந்து உங்களை தூக்கி விடுவேன், உங்களை கெயிட் பண்ணி விடுறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், பலப்படுத்தி ஸ்தரப்படுத்துகிறேன், அதோட என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிலிப்பினோ, பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஆமாம், இப்போ கட்டுற இந்த அழைப்பை உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்குறாரு. அப்போது உங்களுடைய திருச்சபைகள் இந்த இடையெல்லாம் இருக்குதா? நூற்றுக்கணக்கான சபைகள் எங்களுக்கு இருக்குது. ஓ, அதே ஏரியாவில்? ஆ, வளைகுடா நாட்டில். சரி, அவங்கள திரட்டுவோம். சரி, மற்ற சபைகிட்டையும் சொல்லுங்கள், அவங்கள திரட்டுவோம், ஒரு அவங்களுக்கு இதை தெரிவித்து எழுப்பி விடுவோம். சரியா? இதோடைய விளைவாக ஏப்ரல் மாதம் ஒரு மீட்டிங் பஹ்ரைனில் ஒரு தீர்க்கதரிசன மாநாடு ஒழுங்கு செய்யப்பட்டது. ஆமாம், அந்த பஹ்ரைன் தீர்க்கதரிசன மாநாட்டில் தான் சுமார் 250 விசுவாசிகள் போதகர்கள். சரியா? அவங்க எல்லாரும் ஒரு ஹோட்டலில் கூடியிருந்தாங்க. சரியா? அப்போ அவங்களுக்கு இதை முழுசாக விளக்கி சொல்கிறேன். ஆ, இதை விளக்கி சொல்லி இதான் கர்த்தர் சொன்ன காரியங்கள், நம்ம எங்கே தவறிட்டோம், ஸோ அதையும் சொல்லணும்ல, தவறிட்டோன்னு. ஆமாம், ஓப்பன் கன்ஃபெஷன் பண்ணணுமே. எங்கள் அப்பா வீரியம் என்னன்னு தெரியும். ஆமாம், அதுக்கு பிறகு இதை நல்லா விளக்கி சொன்னேன்னா அவ்வளோ பேருக்கும் அடப்பட்ட கண்கள் திறக்கப்பட்டதை போல் எல்லாடி கண்களும் திறந்துருச்சு. ஓகே, நாங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம், அவ்வளோ பேர் ஒப்பு கொடுத்தாங்க. ஓகே, எத்தனை தேசம்? ஒரு 10 தேசம் கவர் பயிற்சி அந்த நேரத்து பட்டணங்கள் அந்த மீட்டிங் அங்கேயே இருந்தாங்க அவ்வளோ பேரும். சரியா? 10 பட்டணங்கள், 10 தேசங்கள். ஓகே, ஒப்பு கொடுத்தாச்சு. அங்கேருந்து அடுத்தது வந்து துபாய். ஓகே, அங்கே போவோம், அங்கே மீட்டிங், அங்கேயும் இன்னொரு கூட்டம். ஏன்னா இப்போ இந்த பஹ்ரைனுக்கு வர முடியாதவர்கள் அங்கே இருப்பாங்க, அங்கே வந்திருந்தாங்க. ஸோ அங்கே போனோம், அங்கே நடத்தினோம் இப்படின்னு. அங்கேருந்து சவுடி, அப்புறம் சவுதிக்கு போயிருந்தேன், சவுடியில் ஜெடா, அங்கே ஒரு 3 நாள். சரியா? அப்போ அங்குள்ள சபைகளை பலப்படுத்தினேன். அப்புறம் என்னால் போக முடியாத பட்சத்தில் அவர் பிஷப் ஐயா அவர் வந்து கட்டார், ஓமன் அந்த பகுதிக்கெல்லாம் அவங்க போனாங்க. அங்கே போய் அவங்க அந்த பகுதியிலாம் எல்லோரும் எழுப்பி விட்டாங்க. அப்படி அப்படி பார்க்கையில் சுமார் ஒரு 15 தேசத்தில் உள்ள ஜமக்கர்களை எழுப்பியாச்சு. உங்களுக்கு மெஜாரிட்டி வந்துருச்சு. இன்னும் இருக்குது, இன்னும் 7 இருக்குல்ல. இதில் என்ன ஆச்சரியன்னா, இப்போ கடந்த சில நாட்களாக செய்தித்தாளில் நான் பார்த்து கொண்டு வருகையில் இந்த அப்போ நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, இப்போ பிஷப் ஐயா இப்போ அப்படியே எல்லோரும் நல்லா ஜோம் பண்ணுறாங்களா,
இது பண்ணுறாங்களோ அப்புறம் அந்த ஃபாலோ அப் பார்க்கும். சரியா, சும்மா இருந்துடக்கூடாத, நம்ம பண்ண மாதிரி ரெண்டாவது முறை தப்பு பண்ணக்கூடாதுல்ல. நிச்சயமா, முதல் முறை சரி ஒரு அறியாமையில் செய்கிறது நம்ம செஞ்சிட்டோம், ரெண்டாவது முறை அறிஞ்சு செய்யக்கூடாது. கண்டிப்பாக. என்ன ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போது இதோடைய விளைவு என்னென்னு பார்த்தா, இப்போது ஐசிஸ் தீவிரவாதிகளுடைய முக்கிய புள்ளிகள்லாம் ஒவ்வொரு ஆளாக கொல்லப்படுறானுங்க. தலைமை ஒருத்தர் இறந்துருக்காரு இப்போ ரீசெண்டாக. ஆமாம் இல்லையா, இவர் வந்து மூணாவது நாலாவது ஆள் இப்போ இறந்துருக்கிறாரு. ப்ளஸ் மறுமாற்றங்கள் மனமாற்றங்கள் அவங்களுக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது, அது ஒன்று பக்கம் நடக்குது. ரெண்டாவது இந்த ஒரு கொள்ளை நோய், அது ஒன்று ரோமத்தில் ஒரு கொள்ளை நோயை வந்து அவங்கள தாக்கி இருக்குது. ஆமாம். அப்போ இது எல்லாமே இப்போ இந்த ப்ரேயருடைய விளைவு. இப்போ அது வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. ஆமாம். வழிவங்குதல் என்னுடையதுன்னு கருத்தை சொல்லிக்கிறார் இல்லையா. இப்போ நம்ம ஜப தூபங்களை இரடுக்க ஆரம்பித்த உடனே கர்த்தருடைய தூதர்கள் அவங்க யுத்தம் பண்ண புறப்பட்டு போயிட்டாங்க. ஆமாம். அப்போ இது வந்து நான் இப்போ பார்க்கும் பொழுது ஃபீல் பண்ணுவேன், அப்போவே பண்ணியிருக்கலாமே, அப்போவே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. கொஞ்சம் அதை தவறி விட்டனால அதில் விளைவு என்னாச்சு, இது இன்னொரு முறை இந்த மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. ஸோ அது ஒரு அலைச்சல். அப்புறம் யோர்தானுக்கு போனோம். இஸ்ரேல் மீட்டிங் முடிஞ்ச பிறகு யோர்தானு, அங்கே இருக்கிற ஒரு சபை, அங்கே ஒரு ஃபிலிப்பீன்ஸ் சபை இருந்துச்சு. சரி, அங்கே இதை பற்றி சொன்னால் அவங்க எல்லாரும் ஒரே கோரஸா சபையாரே, சரி நாங்கள் யோர்தானுடைய பொறுப்பு எங்களது, சரி அப்படின்னு ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த மாதிரி இப்போ வளைகுடா நாடுகளுக்காக நம்ம அதிக பாரப்பட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். இருக்கிற சம்பவம் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியல அவங்களால, ஏன்னா அவங்களுடைய சில கட்டுப்பாடுகள் இருக்கிற நிமித்தமாக அஃபீஷியல் ஸ்டேட்டஸ் எதுவுமே வரல. நம்முடைய சகோதரர்கள் எத்தனையோ பேர் அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க. ஈரான் தேசத்தில் எத்தனை பேர் முகமுகமாக ஆண்டவரை பார்க்குறாங்க தெரியுமா? ஆமாம். ஈரான் தேசத்தில் அவ்வளோ பேர் தொழுகைக்கு போகிறாங்க. அங்கே சில ஆலயங்களில் கடத்துற சிலுவை நிழல் தோண்டி இருக்குதான். சரியா, அப்படிப்பட்ட முகமுகமாக பார்க்குற தரிசனங்கள் சொப்பனங்கள் அநேகர் வந்து இப்போ இந்த இயேசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கைக்கு லட்சக்கணக்கானோர் திருப்பப்படுறாங்க, மனம் மாறி கொண்டு வர்றாங்க. ஏன்னா அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு அலைச்சல். ஆமாம். அப்புறம் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காலேயும் வந்து கர்த்தருடைய சேனையை எழுப்பணும். சரியா, அப்படி ஆண்டவர் பேசியிருந்தார். ஸோ அங்கே வந்து கொங்கோ நைஜீரியா ரெண்டு நாட்டில் போய் அங்கே நல்ல மீட்டிங் நடந்தது. சரியா, இப்போ நீங்கள் போகிற நேரத்தில் செக்யூரிட்டி கொஞ்சம் கெடுபடியாக இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா அந்த சவுத் ஆஃப்ரிக்கா பகுதியெல்லாம் வியாதி பரவுதுன்னு சொல்லிட்டு யாருமே அனுமதி கொடுக்காம ஃப்ளைட்லாம் ரத்து பண்ணாங்க. நீங்கள் எப்படி உள்ளே போயிட்டு வந்தீங்க அந்த நேரத்தில்? இந்த இபோலா வைரஸ் வந்து மேற்கு பகுதி. சரியா, இப்போ நான் போனது வந்து நான் போன பீரியடில் ஓஞ்சிருச்சு என்னோட. இப்போ வந்து அலைச்சல் ஒரு பக்கம் இருந்திருக்கும், கத்தோடைய சித்தம் நிறைவேற்றி ஆகணும், நம்ம ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டு மிஸ் பண்ணதை பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு எஃபர்ட் எடுத்துருக்கணும் இல்லையா? ஒரு ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் இல்லையா அங்கே? அது எப்படி உங்களால் கேப்பபிள் பண்ண முடிஞ்சது? அதை கத்தர் உதவி ஒன்று இருக்குது ஒரு பக்கம். நல்ல கேள்வி ஆனது. ஆ, இப்போ தான் யோசிக்கிறேன் அந்த மாதிரி. அது உண்மையிலே எந்த பாதிப்பும் நான் உணரலை. அதுதான் ஒரு சரீரத்திலேயோ இந்த தூக்கத்திலேயோ இந்த ஜெட் லக்னு சொல்லுவாங்களே, ஜெட் லக் அம்மா, அந்த மாதிரி எந்த பாதிப்பும் நமக்கு உண்டாகலை. நிச்சயம் சுத்த கிருபை. ஆ, நிச்சயமாக அது கிருபை தான், நிச்சயமாக கிருபை. பொதுவாக இங்கேருந்து ஃபாரினுக்கு போகும்போது கூட பெருசாக தெரியாது. சரியானா, அங்கே போயிட்டு இங்கே வரும் பார்த்தியா அந்த பெரிய டைம் டிஃப்ரென்ஸ் வரும். ஆமாம்யா, அப்போ தான் ரொம்ப எனக்கு யூஸ்வலாக ஒரு 3 days எடுக்கும் நார்மலாக வரத்துக்கு. சரியா, ஆனால் இந்த மாதிரி ஒரே நாளில் வந்துருச்சு. சரிமா, ஒரே நாளில் நார்மல் ஆயிடுச்சு. இந்த முதல் நாள் தான் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு கண்ணெல்லாம் இறுக்கிக்கிட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. சரியா, அது பிறகு எல்லாம் டக்குன்னு அப்படி நார்மல் ஆயிடுச்சு. அப்போ கத்தர் ஒரு வேலையை கொடுத்துருன்னா அது கூட பலன் சேர்த்து கொடுத்துட்றாங்க. அது பெரிய ஆச்சரியமாக இருக்கு. நான் ஃபிசிக்கலாக பார்த்தா இது இம்பாசிபிள், ஆனால் அவருடைய பலத்தில் போகும்போது எல்லாமே பாசிபிள் ஆகுது. ஆச்சரியமாக இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இந்த சுயத்தை சாக அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. சரியா, என்ன அதுதான் பிரச்சனையாக இருக்கு. ஆமாம், நீ வந்து போராட்டங்கள்லாம் இப்போ எனக்கு சாம்பார் சாதம் வேணும், இட்லி தோசை வேணும்னு கேட்க முடியுமா? முடியாது, முடியாது. இப்போ அமெரிக்கா மீட்டிங்லாம் முடியும் பொழுது நைட்டு அமெரிக்காருக்கெல்லாம் 6 மணிக்கே சாப்பிட்டு சாப்பிட்டு போய் பிரசவம் பண்ணுவாங்க. நமக்கு அப்படி வராது, அது மாதிரி பழக்கம் ஆகலை. ஆமாம், மீட்டிங் முடிஞ்ச பிறகு தான் சாப்பிட்ணும். மீட்டிங் முடிஞ்ச பிறகு பார்த்தா எந்த ஹோட்டலும் கிடையாது, எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, எல்லாம் க்ளோஸு. அப்போ இருக்கிற ஒரே ஒன்று என்னென்னா மெக்டானல்ட்ஸு, கேஎஃப்சி. ஆனால் இது கெடுதல். ஆமாம், என்ன சாப்பிட முடியாது,
அதுதான் இருக்குது. வேறு என்ன செய்கிறது? சரி, மீட்டிங் முடிஞ்சோடனே ஹோட்டலில் கொண்டு போய் எங்களை ட்ராப் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மெக்டானல்ட்ஸுக்கு போய் ஒரு பர்கரை வாங்கிட்டு ஹோட்டலில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போய் தூங்கணும். இதுதான் சாப்பாடு. கரெக்ட். அமெரிக்காவில் நான் இருக்கும் பொழுதுனா இதுதான் சாப்பாடு, டெய்லி தான் சாப்பாடு. இது ஒரு வகையில் சுகத்தை உடக்க வாய்க்கு ருசியாக சமைச்சு கூட யார் பார்க்குறா? இல்லை, ஒருத்தவங்க கிடையாது. உதவி சேர்வுகள் இருந்தாலும் எத்தனை முறை தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டேக்குமா, அந்த ஒரு இந்தியர் உணவகம் எங்கே இருக்குது இப்போ கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது. இவன் என்ன அல்பமாக அலையிறானே, அது எதுக்கு? சரி, வந்துட்டோம், அந்த கலாச்சாரத்தில் என்ன இருக்குது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், இது ஏன் நம்ம போய் கேட்டுகிட்டு கிடக்கணும்? எனக்கு ஆரம்பத்துலேருந்து அப்படி ஒரு மன பக்குவம் ஒன்று வந்துருச்சு. என்ன இருக்குதோ சாப்பிட்டு ஆ, என்ன இருக்குதோ அது திருப்தியாக, உப்பு இருக்குதோ உப்பு இல்லையோ. அது குடும்பத்தில் இந்த அழைப்புக்குள்ள வரதுக்கு முன்னாடி கிடைச்சிச்சு இல்லையா? அது எங்கள் அப்பாவோட கிஃப்ட் பண்ணிருக்கு, அவருக்கு அப்படி தான் ஆனது. சரியா, எந்த அவர் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதல் உப்பு இல்லைன்னு வாயை தந்து எங்கள் அம்மா திட்டினதே கிடையாது. சரியா, என்ன இருக்கோ சாப்பிட்டு, என்ன இருக்கோ திருப்தியாக சாப்பிட்ருவார். இல்லை எனக்கு வேண்டாம் உதிரி தள்ளுனது தள்ளுன்னு கிடையாது, பாதியிலே சாப்பாடு வச்சதும் கிடையாது, அப்படியே சாப்பிட்ருவார். சரியா, உப்பு கேட்பாரு, ஆனால் யாரையும் திட்ட மாட்டார். இது குறவா இருக்குது, அது குறவா இருக்குது, இது சாம் நல்லா இல்லையா, அது நல்லா இல்லையா சொல்ல மாட்டார். ரெண்டாவது, ஒரே சாப்பாடை நீ மூணு நாள் கொடுத்தாலும் அமைதியாக சாப்பிடுவார். சரியா, வச்சிருந்து வச்சிருந்து கொடுத்தா கூட அமைதியாக முறுமுறுக்காமல் சாப்பிட்றார். அது ஒரு அந்த அபிஷேகம் நம்மகிட்ட. கரெக்டா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அது என்னன்னா, நமக்கு வந்து சொர்ணலன்னு நினைக்கிறேன், உப்பு இருக்கிறதும் தெரியாது, ஒரு கிஃப்ட் தான், ஏதோ ஒரு குறை இருக்குதும் தெரியாது, அமைதியாக சாப்பிட்டுட்டு கேட்டானா நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ நிம்மதியாக போகுது. நான் ஒரு நாள் யோசிச்சானந்த ராம்நாட்டில், அப்போ அங்கே ஜஸ்டின் காலனியில் இருந்தோம். சரியா, அங்கே நிறைய பிச்சைக்காரர்கள் வருவாங்க, அம்மா தாய், அம்மா தாய் ஒவ்வொரு வீட்லேயும் இருப்பாங்க. அவங்க ஒரு பெரிய ஒரு டிஃபன் கேரியர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க கையில், ஒவ்வொரு வீட்டிலையும் போய் நிற்கிறாங்களா. ஒரு வீட்டில் பழைய சாதம் போடுவானுங்க, ஒரு வீட்டில் சாம்பாரை ஊற்றுவானுங்க, ஒரு வீட்டில் ரசத்தை போடுவாங்க, ஒரு வீட்டில் அப்படி விதவிதமாக போடுவாங்களே, அது எல்லாமே ஒரு இதுக்குள்ளே தான் போகுது. ஏன்னா அவங்க வந்து அப்படியே எல்லாத்தையும் மிக்சர் பண்ணுற மாதிரி கலக்கிட்டு அது பிணைஞ்சி சாப்பிடுவானுங்க. நான் ஒரு நாள் உட்காந்து யோசித்து பார்த்தேன், அப்போது இவன் வந்து எங்கேயாவது போய், ஏண்ட தாயே உப்பு இல்லையே, நீ ஏன் காரத்தோட சமைக்க மாட்டியா நீங்க கேட்குறானா? கேட்கல, என்ன கொடுக்குறாங்களோ சந்தோஷமா அதை வாங்கிட்டு மகராசி நீ வாழ்க சொல்லிட்டு போறானா இல்லையா? ஒரு நாள் நான் உட்காந்து அவனை பார்க்கும் பொழுது, ஓகே ஐ எம் லைக் தேட், அவர் மாதிரி தான் நம்மளும், என்ன அவர் ரோடு வீடு வீடாக போகிறாரு, நான் வீடு வீடாக போகாமல் ஒரு இடத்துல இருக்கிறேன், நமக்கு வந்து நம்மளும் வீடு வீடாக தான் போகிறோம், என்ன ஒரு வித்தியாசம், ரோட்டில் போய் நிற்கல, ஒரு நல்ல ஒரு வீட்டில் இருந்து சாப்பிட்றோம். ஆனால் அதே மாதிரி நம்மளும் எதுவும் சொல்லக்கூடாது. இது ஜோல்சா விஸ்டமில் இருக்கா? எது இல்லை, சேர்த்துக்குவோமா? இல்லை, ஒரு நல்ல கருத்து. ஆக்சுவலாக ஒரு மனுஷன் நீங்கள் சொல்லுவீங்க வழக்கமாக, அது சத்தியமாக சொல்கிறேன். ஒரு நாள் அந்த உணர்வு எனக்கு வந்துச்சு, ஒப்பந்த உட்காந்து யோசித்து பார்த்தேன், ஆமாம் கரெக்டு, அவனுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ஐ எம் லைக் தட், இதே மாதிரி தான் நம்ம. ஆனால் இந்த உணர்வு எல்லாருக்குள்ளேயும் வந்துச்சு நல்லா இருக்கு. எங்கள் கேளு தம்பி, சொல்லுங்க. உனக்கு வந்து கண்ணுக்கு அழகான ஒரு ஒய்ஃப் இருக்காங்க வீட்டில், ஆமாம்யா, உனக்கு ஏதாவது ஒரு ருசிகரமாக சாப்பிடணும்னு உனக்கு தோணுச்சுன்னா என்ன செய்வ? போய் சொல்லுவீல்ல? ஆமாம். அந்த மாதிரி செய்யும் சமைச்சு கொடு. ஐயோ புருஷன் கட்டுட்டாரு, புருஷன் கட்டுட்டாரு, ஏதாவது செய்யணும் மனசு துடிக்குமா? துடிக்காதா? துடிக்கும். நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? அது ஒன்று. இப்போ நீங்கள் வந்து உங்கள் அம்மா அல்லது அக்கா ஒரு மனைவின்னு உரிமையோட கேட்கலாம், நான் யார்கிட்ட போய் உரிமையோட கேட்பேன்? யாரும் கிடையாது. அதனால் அன்போட பாசத்தோட அவங்க வந்து கொடுக்குறாங்க நமக்கு, அது ஏன் நமக்கு வர சொல்லணும்? அப்படி இல்லையா? அப்படி இல்லை, ஆனால் எனக்குள்ள ஒரு உணர்வு ஒரு நாள் அப்படி வந்துச்சு,
யூ ஆர் ஜஸ்ட் லைக் தேட். எனக்கு நல்ல அந்த பிச்சைக்காரன் நினைவு வந்துச்சு ராம்நாட்டில், யூ ஆர் லைக் தேட், ஓகே. நம்மளும் எதுவும் சொல்லக்கூடாது, சந்தோஷமாக கொடுக்குற சாப்பிடுவோம். இது ஒரு வகையில் வந்து சுயத்தை மேற்கொள்கிறது தானே அது? அது சரியில்லை இல்லை, ஏன்னா அந்த அந்த சூழ்நிலையை வந்து என் மாம்சம் ஒன்று கேட்குது, நான் குசியாக அந்த மாம்சத்தை இல்லை இதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஓவர் கம் பண்ணோம். ஆ, அதை வந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணுவேன்னா, இந்த குளிர் தேசங்களுக்கு போகிறேங்களே, சரியா, அப்போ தான் என்னுடைய சரீரத்தை நான் ரொம்ப கட்டுப்படுத்துவேன், அதுக்கு பனிஷ் பண்ண கொடுவேன். ஓ ஐ, நீ என்ன கம்பளி கேட்குறியா, உனக்கு கிடையாது, சரி இதை நல்லா அனுபவி, அது நல்லா அதை பக்குவப்படுத்துவோம், வேணும் எனக்கு, மேக்ஸிமம் தாங்கிக் கொள்வோம், சரியா, குளிரை தாங்கிக் கொள்வோம், அப்படி இந்த பாடியை வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுது. அதை வேணா அப்படி பண்ணேன், சரி, ஆனால் சாப்பாட்டை அப்படி நான் பண்ணலை, சரியா, பாடியை பண்ணியிருக்கேன். ஒரு தடவை வந்து ஒரு நடல் ஒன்று நடந்துச்சு இல்லையா, ஒரு காணிக்க ஒன்று வந்து உங்களுக்கு தேவை ஒன்று இருந்துச்சு, தேவை ஒன்று இருந்துச்சு, சரி இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு ஒரு செகண்ட் கூட யோசிக்கலாம், யோசிச்ச உடனே இப்படியா கேட்குற நீ, மொத்தத்தையும் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு நடந்து ஒன்று காரியம். அது என்னன்னா, ஒரு பெரிய அமௌண்ட்டு காணிக்க எனக்கு வந்துச்சு, சரி, அமெரிக்காவில் தான் லாஸ்ட் இயர், சரியா, $5,000 $7,000, ஆனால் தேவை இங்கே இருந்துச்சு இல்லையா, அந்த காசு தேவை இருந்தது, 7,000 இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து கட்டுறது வந்து சரி, அது வந்து ஒரு பாதி அமௌண்ட் ஏழைகளுக்கு கொடுக்கணும் தோணுச்சு. ஐயோ, $2,500 ஏழைகளுக்கு கொடுக்கணுமான்னு ஒரு ஒரு செகண்ட் ஒரு எண்ணம் வந்துச்சு, சரியா, ஆஹா, நெருப்படி அவங்க கொஞ்சம் கொடுத்துண்டி விட்டு, இப்படி ஒரு இது ஆபத்தாடுற எண்ணமாச்சே. நிச்சயமா, இது நான் பெருமைக்கு சொல்லலை, அது ஃபுல் அமௌண்ட்டே கொடுத்துட்டேன், அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் நீ கேட்டா, நீ பனிஷ்மெண்ட், மாம்சம், இப்படி ஒரு நினைப்பு ஒரு செகண்டு நீ இடம் கொடுத்தல, உனக்கு அதுவும் கிடையாது, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அடுத்த சொல்லுமா, சொல்ல சொல்ல வராதுல்ல, இருக்குதும் போயிடுச்சுன்னா சொல்லாது வராது. நம்ம இந்த மாதிரி நம்மளை வந்து கொஞ்சம் நம்மளை பாதுகாத்துக்கிட்டா நல்லது, நல்லது நிச்சயமா. தம்பி, என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை எடுத்துகிட்டு போனோம், ஒன்றுமே இல்லை. இப்போ பாரு, நான் இன்னைக்கு காலையில் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் வந்து உனக்கு நான் அவ்வளோ செய்வேன், இவ்வளோ செய்வேன், உனக்கு இவ்வளோ பைசா கொடுப்பேன், அவ்வளோ பைசா கொடுப்பேன், நீ நல்ல வசதியாக வாழ்வேன், நல்ல உனக்கு பந்தவான வீடு இருக்கும் எதுவுமே சொல்லலை, இருக்கிற வேலையை விட்டுட்டு வாடான்னு கூப்பிட்டார். அந்த வேலையை ராஜமா பண்ணு, கம் ஃபாலோ மீ, வீடை விட்டுட்டு வா, வாசலை விட்டுட்டு வா, தாய் தகப்பனை விடு, அக்கா தங்கச்சி தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு, உன் சுய வெறுப்புகளையும் அதையும் வெறுத்துட்டு வா அப்படின்னு கூப்பிட்டார். எங்கே போகணும்னு சொல்லலை, நாளைய உணவு எங்கேருந்து வரும் அதுவும் சொல்லலை, உடுத்த உடை எங்கேருந்து வரும் அதுவும் சொல்லலை, வா, ஐ எம் ஆல் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, நான் உன்னோட எல்லா தேவையும் சந்திக்கிறேன், அது ஒன்று சொன்னார் போதும், ஓகே. இன்ன வரைக்கும் கைவிட்டாரா? இல்லை, விட்டு இல்லைல்ல, அது நிறைய உண்மை சொல்லுங்களேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அமெரிக்க தேசத்தில் போய் ப்ரீச் பண்ணும்பொழுது போட்டிருந்த ஒரு சட்டை கிழிஞ்சிருச்சு, அந்த டைமில் வந்து இன்னொரு அம்மையார்கிட்ட பேசி அந்த சட்டை எடுத்து கொடுக்கணும் சொல்லி, அப்புறம் டிஷர்ட் வந்து ரொம்ப பழசாகி போச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அப்போலாம் இந்த ஆண்டவர் எழுதுன அந்த வார்த்தை வந்து, தம்பி அதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை நான் பார்க்கும்போது தான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். சின்ன அற்பமான விஷயம், ஆக்சுவலாக என்கிட்ட கையில் பணம் இருந்துச்சு, சரியா, நீங்கள் சொன்னீங்கல சம்பவம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்பதாக அமெரிக்காவில் நடந்த சம்பவம், டிஷர்ட் கிழிஞ்சு போயிடுச்சு, ஆமாம், இப்போ தோல் பட்டை தோல்கிட்ட கழுத்துக்கிட்ட கிழிஞ்சு கிடந்துச்சு, பழசாக ஒரு 4-5 ஓட்டை, அதே நான் ஒரு 15 வருஷம் வச்சுருந்தேன் அந்த டிஷர்ட், என்ன ஐயோ ஓட்டையாக இருக்குது, இந்த அசிங்கத்தையே நம்ம போய் அமெரிக்காவில் போட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு தோணிச்சு. சரின்னு அந்த பாச ஜோஸ்வீட்டோடைய பொண்ணு ஜானா, அவள் தான் நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறா, ஏம்மா உனக்கு ஆட்சேபணம் இல்லையா, எனக்கு பக்கத்தில் ஒரு நல்ல மாலுக்கு கூட்டிகிட்டு போறியாப்பா, ஒரு சட்டை வாங்கணும், ஆ சரிங்க அங்கிள், எப்போ போகணும்னு சொல்லுங்கள், நான் கூட்டிட்டு போகிறேன், ஆ சரிம்மா, நான் வந்து ஏன்னா அப்போ தான் வந்து இறங்கினேன், கொஞ்சம் ஜெட்லக்காக இருக்கும்ல, நான் ஓய்வெடுத்த பிறகு நான் ஏதாவது ஒரு மத்தியானம் சொல்கிறேன், நீ மத்தியானம் சாப்பாடு கொண்டு வரவில்லையா, அப்போ வேணால் நம்ம போவோம்னு சொன்னேன், ஆ சரிங்க அங்கிள் சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டான். சரி, அப்புறம் மறுநாள் நான் என்கிட்ட கையில் காசு இருக்குது, டிஷர்ட் வாங்குறதுக்கு காசு இருக்குது, சரியா, மறுநாள் பார்க்குறேன் இந்த பிள்ளை சாப்பாடு கொண்டு வந்து வைப்பா இல்லை, சரி வந்து வச்சுட்டாலே சாப்பிட போவோன்னு டைனிங் டேபிளுக்கு போகிறேன்,
ரெண்டு பை இருக்குது. சரியா? என்ன ரெண்டு பை இருக்குது? ரெண்டு மடங்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தா பிள்ள சரி, லஞ்ச் ஒன் டின்னர் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாலோ சரி இருக்கலாம்ல இருக்கு. சரி, போய் பார்க்குறேன். ஒரு பை நிறையா லஞ்சு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இன்னொரு பையில் பார்க்குறேன் அஞ்சு டிஷர்ட்டு, அப்புறம் இந்த மாதிரி காவி கலரில் ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட்டு, சரியா, அது ஒரு மூணு ஷர்ட்டு இருக்குது. என்ன வாங்கணும்னு நினச்சேன்னோ அது அங்கே இருக்குது. இது எப்படி எங்கேருந்து வந்துச்சு? நான் என்ன போய் கடையில் வாங்க போகிறேன்னு யாருக்கும் தெரியாது. நான் அவங்ககிட்ட சொல்ல, அந்த பொண்ணுகிட்டையும் சொல்லலை. ஒரு மாலுக்கு போனோமா அப்படி தான் சொன்னேன். ஒழிய என்ன வாங்க போகிறீங்க அவகிட்ட எதுவுமே நான் சொல்லலை. இது என்ன ஆச்சரியமாக இருக்குத. அப்புறம் ஈவினிங்கில் மீட்டிங் போனோம். சரியா? வந்தாங்க. ஏம்மா இது ஏதுன்னு அவட்ட கேட்டேன். அங்கிள் இது வந்து அந்த மீட்டிங்கு வந்த ஒரு தம்பதியர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. அப்படியா? யார் அதுன்னு கேட்டேன். சாரிங்க அங்கிள், சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு தெரியுமாங்க? தெரியும், சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். சரி விட்டுருவோம். அப்புறம் நான் வந்து அப்புறம் அந்த மீட்டிங்கில் இதை சொல்கிறேன். சரியா? இந்த மாதிரி கட்டர் வந்து இப்படி ஒரு அதிசயத்தை செஞ்சாருன்னு அந்த கொடுத்துச்சுல அந்த அம்மா, அது உட்காந்து ஒவ்வொன்று அழுது இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்னை வந்து பார்த்தாங்க, சொன்னாங்க நாங்கள் இந்த ஷாப்பிங் மாலில் நடந்து போய் கொண்டு வந்தோம், நான் எனக்கு ட்ரெஸ் வாங்க நான் போயிருந்தேன்னு சொன்னாங்க. சரியா? திடீர்னு ஒரு குரல் கிடச்சி, பாய் தட் ட்ரெஸ் ஃபார் சாது. அந்த உடையை வந்து சாதுவுக்காக வாங்க. நீ இவங்க அப்படி யோசிக்கிறாங்க, ஐயோ அவர் தேவ மனுஷன் இல்லாத ஆடையா, நம்ம போய் எப்படி வாங்கி கொடுக்கறது அப்படி கொஞ்ச நேரம் அப்படி தடுமாறிக்கிட்டே இருந்தாங்க. சரியா? திரும்பவும் கருத்துட்டு குரல் கிடைச்சான், பாய் தட் ட்ரெஸ் ஃபார் சாது அப்படின்னு. சாதுக்கு அந்த ட்ரெஸ் நீ வாங்கி கொடு. சரி என்ன வந்தாலும் சரி வாங்கி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அது பாரு எப்படி சிந்தையில் இருந்தது கூட அன்று நிறைவேற்றி முடிக்கிறார். சமீபத்தில் ஒரு காரியம் நடந்ததுயா, திரும்ப திரும்ப அதை யோசிச்சு யோசிச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பேதுரையா சிறைச்சால படுத்திருக்காரு இல்லையா, மறுநாள் காலையில் வந்து அவருக்கு ஏற சிறைச்சு கழுத்து வெட்ட போகிறாங்க. திடீர்னு ஒரு தேவத்தூர் வந்து தட்டி எழுப்பி உன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, காலில் பாதரட்சியை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி. அப்போலாம் முன்னாடிலாம் படிக்கும்போது எனக்கு வித்தியாசமாக தெரியாது. பாதரட்சியை தொடுத்துக்கோன்னு சொல்லிட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு கணவன் பாதரட்சியை போட்டுக்கன்னு சொன்னாங்க. ஆமாம், பாதரட்சியை தொடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஆஹா, ஏன்னா இப்போ நம்மலாம் பாதரட்சியை போட்டுட்டு சர்ச் போக மாட்டோம்ல. சரி இல்லை எப்படி தேவதூர் சொன்னார் என்ன பாதரட்சியை போட்டுன்னு? ஓகே, ஆ சொல்லுங்கள், மேலே சொல்லுங்கள். பாதரிச்சு போட்டுக்கணும்னு சொன்னோன்னா அவரும் கனவு காண்ற மாதிரி நினச்சி எந்திரிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் தெருவுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது ஒரு கனவு இல்லை இது ரியல் அப்படின்னு. அந்த தேவதூதர் எப்பயுமே வந்து ஆண்டோடைய கட்டல் எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா, அவங்களா ஓனாக எதுவும் சொல்ல மாட்டாங்க இல்லையா. அப்போ ஏன் அந்த செருப்பு மேலே அவ்வளோ கேர் பண்ணி செருப்பு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லணும்? பாயிண்ட் கொண்டு வரீங்களா? சொல்லுங்க. செருப்பு மேலே ஏன் கேர் பண்ணணும்? சும்மா தட்டி எழுப்பி கூட்டு போயிருக்கலாம்ல. ஏன்னா தன்னோட தாசன் வெளியில் கனவு காண்றதான் நினச்சிட்டு இருக்காரு. வெளியில் போனால் குளிர் இருக்கும், ப்ளஸ் காலில் கல் குத்தும். அந்த கேர் கூட ஆண்டு அந்த செருப்பு கூட அவ்வளோ கண்ணோக்கமாக இருக்காருன்னு சமீபத்தில் நினச்சி நினச்சி அந்த அன்பு. நம்ம நினைக்கிற காலில் எவ்வளோ செருப்பு தேஞ்சிருக்கணும் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் கத்தருடைய அவர் பார்க்குறாரு என் பையனுக்கு எவ்வளோ செருப்பு தேஞ்சிருக்கு, எப்போ செருப்பு வேணும், எப்போ உனக்கு ட்ரெஸ்ஸு தேவைப்படணும், அதெல்லாம் கணக்கு போட்டு வச்சு அந்த அன்பை வெளிப்படுத்துறாரு. ரெண்டாவது முடி கவுண்டபிள் எண்ணி வச்சிருக்கோம், தலையில் இருக்க முடியலாம் நான் எண்ணி வச்சிருக்கேன்னா. அப்போ எவ்வளோ வேலையப்பெல்லாம் நம்மளை அன்பு செலுத்துற தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம தலையில் இருக்க முடி எனக்கே தெரியாது, என் அப்பா அம்மாக்கு யாருக்குமே தெரியும் எவ்வளோ முடி இருக்குன்னு, ஏன்னா உட்காந்து என்றதும் கிடையாது. ஆனால் என் தேவன் அதை கூட எண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ நம்மளை எவ்வளோ அன்பு வச்சிருக்கிற தேவனாக இருக்கிறாரு. அது நினைக்கும் போது அந்த அன்பு நினைக்கும் போது ரொம்ப. நீ மாத்திரம் வைக்கல தம்பி, அது உதிரக்கூடாது. இல்லை இல்லை, கொட்டதுல அங்கே மைனஸும் குறிச்சு வச்சிருக்காங்க. ஆமாம், எல்லாத்தையும் இவ்வளோ கொட்டிருச்சு, மைனஸ் 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 இவ்வளோ கிரவுண்டு கூடி இருக்குது. கரெக்ட், அதங்க குறிச்சு வச்சிருக்காங்க. இப்பதான் சித்தலம் ஒண்ணு கூட உதராதுன்னு சொல்லி எவ்வளோ. இப்ப பாரு தம்பி, இத்தனை நல்ல தேவன், அன்பு காட்டுற தேவன், அக்கறை செலுத்துற தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது உனக்கென்ன கூரை உண்டு? சொல் மனமே நீ சொல் மனமே, என்னை பெருயிரோடு இருக்கையிலே நீ எனக்கென்ன குறை உண்டு? சொல் மனமே நீ சொல் மனமே. ஆச்சரியமா இருக்கு அசல் நேரத்தில். நான் எனக்கு இது இது ஞாபகம் தான் கேட்குறேன். நான் எப்படி ஆண்டவர் உங்களால் இப்படிலாம் பண்ண முடியுது? ஒரு உள்ளுக்குள்ளே பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கேன் பரிசுதான்ட்ட. அப்போ தான் ஊமையை காட்டுற ஒரு வாலிபன் வந்து ஒருத்தனை போய் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அவள் கீழே போடுற சாக்லேட் பேப்பர்லாம் எடுத்து பத்திரமா வச்சுப்பான், அவள் போடுற அந்த அருந்து போன செருப்புலாம் எடுத்து பத்திரமா வச்சுப்பான். நான் உன் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படி சொன்னும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நினைக்கும் போது அவ்வளோ தூரம் நேசம் வைக்கிறது. கிரேட்,
அந்த அன்பின் உச்சம்தான் சிலுவை. ஜீவன் கடைசி ஜீவனையும் கொடுத்தார் அன்பின் உச்சம். நினைக்கும் போது ஆளும் அகலன்னு சொல்லிங்களா அடிக்கடி, நீங்க அதை வந்து கவுண்ட் பண்ணவே முடியல. தம்பி, ஒரு நல்லவனுக்கு ஒருத்தன் மறிக்கிறது பெரிய மேட்டர் கிடையாது. ஆமா, ஆனா வேதம் சொல்லுது நாம் பாவிகளாய் இருக்கும்போது நமக்காக மறித்தார், நம்மில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தன் ஜீவனியம் பாராமல் நமக்காக மறித்தார். நாம் பாவிகளாய் இருக்கும்போது அதுதான் உச்சம். கிரேட், நல்லவனுக்காக ஒருவன் மறிக்க துணிவான் ஒருவேளை, ஆனால் நீ பாவியாக இருக்கும்போது உனக்காக மறிச்சா தேவன். யா செய்வா, நீ செய்வியா? பண்ண மாட்டேன். நான் செய்வேன்னா கேள்விக்குறி. அதுதான் நம்ம மாடல் பண்ணோம், அந்த அன்பு. ஏன்னா தேவன் அன்பாக இருக்கிறார். ஆமாம். அப்போ அந்த அன்பின் சுபாவம், அந்த தியாகம், அதை நம்ம மாடல் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் அதை செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன், ஆனால் அப்போனா அதில் குறை உண்டுன்னு அர்த்தம். நீ ஒன்று கொரிந்தர் 13 நல்லா வாசிச்சு பாருங்க. 13 உனக்கு நிறைய வழிபாடுகள் இருக்கலாம். ஆமாம். நிறைய போதிக்கிற வரம் இருக்கலாம், நல்லா பிரசங்கம் பண்ணலாம், நல்லா நீ தானம் தர்மம்லாம் பண்ணியிருக்கலாம், தீர்க்கதரிசனம்லாம் உரைக்கலாம், ஆனால் அன்பு இல்லைன்னா எல்லாம் யூ ஆர் நத்திங். நீ ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த வரங்கள் எல்லாமே அது வந்து ஒரு மரத்தில் பூத்த பூக்களை போல இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனால் அந்த அன்பு வந்து தேவனுடைய சுபாவம். அந்த சுபாவம் எப்படி மாறுமா? மாறாது. நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். அப்போ சுபாவம் மாறாது. அப்போ இந்த சுபாவம் உனக்குள்ளே இருக்கணும். சும்மா பூக்கள் மாத்திர இருந்த என்ன பிரயோஜனம்? இல்லை, அந்த சுபாவம் இருக்கணும். அதான் பிரதானம். கரெக்ட். அன்பே பிரதானம். அன்பு தான் பிரதானம். தாவின் கணியில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு அன்பு சொல்லிடுறாங்களே. நான் என்னுடைய லைஃப்பில் துவக்க நாட்களில், ஊழியத்தின் துவக்க நாட்களில் வரங்கள் 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 வரங்கள்லாம் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். சரியா? எனக்கு அந்த வரங்கள்லாம் வேணும், ஆண்டவரே வரங்கள்லாம் வேணும், இதே ஊக்கமாக ஜோமனிக்கிட்டே இருப்பேன். சரியா? அப்போ ஒரு நாள் கொஞ்சம் அப்போ அது அதே மாதிரி கடத்தரும் வரங்களும் கொடுத்து ஒன்றொன்று நிறைய அற்புதங்கள் 6 மணி நாட்களில் படிப்படியாக பார்க்க ஆரம்பித்தேன். சரியா? அது நல்லா கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு ஒரு நாள் இந்த 1 கொரிந்தியர் 12:13 வாசித்து பார்க்குறேன். சரியா? ஏன்னா 12 இருக்கிற ஒரு சிறப்பு வந்து வரங்களை குறித்து எழுதியிருக்குது. 13 உள்ள சிறப்பு வந்து அன்பை குறித்து எழுதியிருக்குது. ஆமாம். அந்த 12 இறுதி பகுதியை எப்படியும் வாட்சிட்டு வரும்பொழுது ஒருத்தன் அப்போ சொல்ல நடக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம் அப்படின்னு பரிசு சொல்லிட்டு, பட் ஐ ஷோ யூ அ பெட்டர் வே. அது எல்லாத்தையும் போடுற அப்புறத்துக்கு நான் ஒரு வழியை காண்பிக்கிறேன், நான் உங்களுக்கு மேன்மையான ஒரு வழியை காட்டுறேன். இதெல்லாம் ஓகே, வரங்கள் இருக்குது, அற்புதம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, எல்லாம் ரைட்டு தான். ஆனால் ஐ ஷோ யூ அ பெட்டர் வே, இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, இதுக்கு அப்பால் ஒன்று இருக்குது, அன்பு. அதே நாடுங்கள், மேலானவைகளே நாடுங்கள், அன்பை நாடுங்கள். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமானுச்சு. என்ன பவுலிட்டிக்கல் பிடி எழுதியிருக்கிறார? அப்போ இதெல்லாம் என்ன, 2 அப்போ இந்த அன்பு தான் 1? இப்படி ஒரு கேள்விக்குறி எனக்குள்ளே வந்துச்சு. சரியா? ஓகே, அது 2 or 1 இதுதான் மென்மையு சொன்னதில்ல, அது நடுவோம், அது நடுவோன்னு இப்போ மனசு அதில் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக அதில் ஃபோக்கஸ் ஆனோடனே அது வந்து இதுதான் மென்மையானது. நீங்கள் எனக்கு எப்போ அது ஊர்ச்சின்னு மனுச்சுன்னா எனக்கு அப்போ வந்து ஒரு 1992, 1993, 1990 அந்த ஆண்டுகள். சரியா? அப்போ ஒரு நாள் நம்முடைய பங்காளர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போது ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ட்ரான்ஸ் ஞான சிருஷ்டி நிலையில். சரியா? உள்ள புகுந்து பரலோகத்தில் ஆண்டோடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக வந்து போய் நிற்கிறேன். சரியா? அப்போது இல்லை இல்லை, அந்த சம்பவம் இல்லை, அதுக்கு முன்பதாக ஒருத்தங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். சரி, நமக்கு கடிதங்கள் எழுதுறாங்களே அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அப்போது இல்லை சன், இதுக்கு வந்து நோ அப்படின்னு சொல்கிறேன். நான் எல்லாட் வாயினோ ஏன் இல்லாண்டவர் வாயினோ ஏன் இல்லாண்டவர் நீங்கள் எவ்வளோ நல்லவர் இப்படி பரிந்துரைத்து பேச ஆரம்பித்தேன். சரியா? வாயினோ ஏன் இல்லை, வாய் யூ கேனாட் பிளஸ் ஹிம், ஏன் அவங்கள ஆசிரியக்க முடியலங்க, அப்படி என்ன குறை இருக்குது, உங்கள் வார்த்தை என்ன சொல்லுது, நீங்கள் இப்படி இப்படின்னு வரிசையாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அது என்னென்னா ஒரு பரிந்து பேசுதல். அப்போ வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு லாயர் ஒரு ஜட்ஜுக்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, ஒரு தகப்பன், ஒரு தகப்பன்கிட்ட ஒரு பையன் போய் பேசுகிறேன். வை கான்ட் யூ டு வெயிட் ஃபார், ஏன் இதை செய்ய மாட்டேன், வை கான்ட் யூ டு வெயிட்,
எவங்கள செய்வ அவங்கள பாரு எப்படி அழுகிறாங்க, எவ்வளோ தேவையோட எழுதியிருக்காங்க, கடிதத்தையே பாருங்கள், எவ்வளோ கண்ணீர் வர. அந்த காலத்தில் கடிதம் எழுதும் போது கண் எடுத்து ரெண்டு ட்ராப்ஸ் அப்படியா? சரியா? ஏய் நான் சும்மா சொல்லல, ரத்தத்தில் எழுதி பார்த்தேன். அதிகம் போடுவாங்க. சரி, கண்ணீரோடு. ஆமா, ஆச்சரியமா இருக்கேன் அந்த அளவுக்கு. அது அவங்களுடைய இருதயத்தின் வேதனை தான் கொட்டிடுறாங்க. அப்போ இதெல்லாம் சொல்லும்போது சொல்ற, பிகாஸ் யூ ஆஸ்ட், நீ கேட்டது நிமித்தமா ஐ வில் டு இட், நான் அதை செஞ்சு முடிப்பேன். பிகாஸ் யூ ஆஸ்ட், நீ கேட்டதுனால. அப்போ பாரு அந்த நேரத்தில் அப்போ தான் ஆனந்த் எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட். ஆஹா, இங்கே வரங்கள் கிரியே ஆகலை, எதுவுமே கிரியலை, அன்பில் மூவ் பண்ணோம். அது ஒரு வார்த்தை சொல்லும் போதே அன்பு இல்லாதவன் தேவனை அறியான்னு சொல்ல, அப்புறம் பார்த்தது கூட இல்லை. எப்படி அது அன்பில் நகர்ந்து அவரவே தொடும் பொழுது, வாட் டு யூ வாண்ட் என்ற ஒரு கேள்வி. அந்த வாட் பர் வாட் டூ யூ வாண்ட், நாலு வார்த்தைகள், உனக்கு என்ன வேண்டும், மூணு. அந்த மூன்று வார்த்தையில் எல்லாமே அடங்கிருச்சு. அப்போ நீ அந்த நேரத்தில் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக அவர் செய்வார், கண்டிப்பாக செய்வார். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அன்னைக்கு இறுதியாக சொல்லுங்க, தேவனுடைய முழுமையை ஒருவனும் அறிய முடியாது. முடியாது என்ன? ஆனால் இதுவரைக்கும் என்னுடைய சொற்ப அனுபவத்தில் இவரை போல ஒரு அன்பு நிறைந்த தேவன் ஈரே லோகத்திலும் எவனும் கிடையாது. அன்பு அவருடைய சிச்சிப்பும் அன்பு தான். ஆமாம், அவருடைய கடிந்து கொள்ளுதலும் அன்பு தான். ரெண்டு நாளைக்கு முன்பதாக சங்கீதம் 77வது அதிகாரம் தியானம் பண்ணேன், போட்டிருந்தீங்களே அது ஃபேஸ்புக்கில், அது அந்த படித்து நான் ரொம்ப தொடப்பட்டு அப்புறம் அதை தியானம் பண்ணேன். ஆஹா, எத்தனை அன்பா சாமி, எத்தனை அன்பா. அது அதுக்கு பிறகு தான் என்னுடைய தியான கருத்துக்களை ஃபேஸ்புக்கில் வந்து அந்த போட்டு நான் போட்டேன். ஆமாம், அதோடைய முழு நோக்கம் எதை நோக்கினா அவரிடத்தில் நம்மளை இழுத்து கொள்ள. தேவன் யாரை நேசிக்கிறார், ரசிச்சிக்கிறார், அப்படின்னு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரா, அதுவும் அன்பு தான். உன்னை நிரந்தரமாக இழக்கக்கூடாது, உபத்திர படுக்கையில் அவனை போட்டு சிச்சித்து திரும்ப நம்ம பக்கமாக இழுத்து கொள்வோம், அது அன்பு. அப்போ எல்லாமே டோட்டலாக அன்பு. ஏன்னா அதான் அவருடைய குணம். சற்று முன்பு ஒரு ரசம் சொன்னீங்க, தேவன் அன்பாக இருக்கிறார். ஆமாம், அன்பில் அதான் தேவனே அறியும். அப்போ இதுதான் பரலோக ராஜ்யத்தோட தன்மையும் கூட. ரோமர் 13வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கற்பனைகளை கை கொள்கிறனை பற்றி வரிசையாக பேசிட்டு பவுலடிகள், அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது. அப்போ அதில் நடக்கிறவன் முழு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஏன்னா அதான் அடிப்படை. ஆமாம், அடிப்படை ஃபவுண்டேஷன் அன்பு. இப்போ நீ உன் அயலானை நேசித்தாள், உன்னை போல நேசித்தா, அவன் மனைவியை நீ கற்பழிப்பியா? பண்ண மாட்டேன். அவன் பொருளை திருடுவியா? திருட மாட்டேன். அவனுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்வியா? சொல்ல மாட்டேன். அவனுடைய பொருளை இச்சை கொள்வியா? கொள்ள மாட்டேன். எதுவும் செய்ய மாட்டேன். அன்பு. அப்போ உன் தேவனாகிய கர்த்தரை நீ அன்பு கூர்ந்தா வேறு எந்த தெய்வத்தையும் நீ வணங்க மாட்டேன். அவரை சந்திக்க நியமித்த அந்த நாளில் வந்து அவரை சந்திப்பேன். அப்படி நாமத்தை துஷ்பிரயோஜனப்படுத்த மாட்டேன். எல்லாமே இந்த அன்பு, அதுல ஒண்ணு இல்ல, எல்லாமே அடங்கி விட்டது. நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடுச்சு, மொத்த வேதாகமத்துல. சரி தம்பி, இன்று போய் நாளைக்கு வரணும், நாளைக்கு வரணும். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் காத்துக்கொள்வதாக. மரணதா, ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். காட் பிளஸ் யூ.